नमः ओम नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यव उतो दैशवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः इन्हें रुद्रम इन्हें रुद्र ते कहता मात्र तले नमूल उर पुत्र नर्चिम आन्मिक कलंदे उर वयरुम प्राधान्य मुख्यत्व मणि कणकल विषय नमक यजुर्वेद तले सिरंद पहुदुगलील उन्राग कर्द पड़ुवदु इंद स्रीरुद्रों नंबर्कुले आमा यजुर्वेत्तिले नरिया मंत्र भागंगल रुक्के इल्ला पुष्टियान अर्थ पुष्टियान उन्न मंत्र भागंगल आदिले तले सिरंद पहुदुगलील उन्राग कर्द पड़ुवदु इंद स्रीरुद्रों नंबर्कुले इंद स्रीरुद्रत्तिकु मत्रुम इरंड पेरुगल उंडु मुख्यमा इन्नु नरिया पेर इरुक्कलाम श्रीरुद्रक महनियर जपत्ता मूर्ति तृप्ति சிவன் மாத்திரம் இல்ல ஒரு பேரலலா ஒரு உதாரணம் பார்க்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஒரு பெரிய விருட்சம் இருக்குன்னு வெச்சுங்களே விருட்சத்துக்கு நம்ம ஜலம் ஊட்டணும்னா அது சரியா கூட இருக்கலாம் தப்பு என்ன ஒவ்வொரு இலையிலயும் ஒவ்வொரு கொடியோட பிரிவு இருக்கே அதே நம்ம ஜலத்தை ஊட்டிட்டு இருக்க போறோம் கிடையாது அந்த விருட்சத்தினுடைய அடியில வந்து ஜலத்தை ஊட்டோம் வேர்ல ஊட்டோம்னா அது எல்லாத்துக்கும் போய் சேரும் இல்லையா ஜலம் அதே மாதிரிதான் ஸ்ரீருத்ரம் வந்து ஸ்ரீருத்ர ஜபத்தினால் அனைத்து தேவதா மூர்த்திகளும் திருப்தி அடைகின்றனரம் அனுகிரகம் புரிகின்றனரம் மற்றொரு சிறப்பு பார்த்தோம்னா ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே போலாம் மற்றொரு சிறப்பு பார்த்தோம்னா இந்த ஸ்ரீருத்ரத்தை வந்து யதோக்தமாக ஜபம் செய்தால் அந்த ஜபமானது சர்வ பிராயச்சித்த கர்மமாகவும் ஆதியாகமும் மாறிவிடுகின்றதாம் அதாவது சர்வ பிராயச்சித்த கர்மமாகவும் இந்த ஸ்ரீருத்ர ஜபம் வந்து எடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இவ்வளவு பெரிய விசேஷம் அது இல்லையா மற்றொரு விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீருத்ரத்தில் முக்கியத்துவம் நாம் வந்து நித்தியம் பாராயணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பட்டியல் இருக்க லிஸ்ட்ல அதுல ஸ்ரீருத்ரமும் உண்டு பஞ்சாயத் பூஜை மாதிரி ஆராதனை பண்றோம் ஸ்ரீருத்ரத்தோட அபிஷேகம் பண்றது ஒரு பக்கம் அது எடுத்துள்ளது இல்லங்கள அதை தவிர பாராயணமும் எடுத்துண்டா ஸ்ரீருத்ர பாராயணமும் எடுத்துருக்கு இத வந்து காத்தாலியும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் சாயந்தரம் கூட சாரக்ஷ வேலை கூட ஸ்ரீருத்ர பாராயணம் பண்ணலாம் நண்பர்களே அதாவது நித்தியம் எடுக்கப்பட்டுள்ள கர்மாக்கள்ல ஸ்ரீருத்ர பாராயணம் எடுத்துருக்கு அதுவும் பிரதோஷ வேலையில மிக சிறப்பாகவே இந்த ஸ்ரீருத்ர பாராயணம் எடுத்துள்ளது நமக்கு தான் தெரியும் நண்பர்களே மற்றொரு அம்சத்தை பாப்போம் இந்த ஸ்ரீருத்ர எங்க வருது யஜுர்வேதத்துலனா யஜுர்வேதத்துல ஏழு காண்டங்கள் இருக்கு காண்டனா நம்ம செக்ஷன் அப்படினு இப்ப வந்து நமக்கு பெரிய லெவல்ல சொல்லலாம் ஏழு செக்ஷன்ஸ் இருக்குன்னு வெச்சுப்போம் அது ஏழு காண்டங்கள்னு சொல்லலாம் அதுல நடுநாயகமா நாலாவது காண்டம் இருக்கு இல்லையா அதாவது இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு அந்த நடுவுல இருக்கிற நாலாவது காண்டத்துல தான் இந்த ஸ்ரீருத்ரம் வருது யஜுர்வேதத்துல மற்றொரு சிறப்பு என்ன பிராதான்யம் என்ன பஞ்சாட்சரி மகாமந்திர ஜபம் இருக்கு இல்லையா அந்த பஞ்சாட்சரி மகாமந்திர அந்த ஜபமானது ஸ்ரீருத்ரத்துல தான் நடுநாயகமா அமைஞ்சிருக்கு நண்பர்களே சிவனை உத்தேசித்த அந்த பஞ்சாட்சரி ஜபம் இருக்கு இல்லையா அது வந்து எங்க வருது ஸ்ரீருத்ரத்துலாம் வருது ஸ்ரீருத்ர ஜபம் வந்து அந்த பண்றவா ஸ்ரீருத்ரம் வந்து யஜுர்வேதத்துல ஒரு அங்கமாக இருந்தாலும் கூட மற்ற சாக்கையினரும் ஸ்ரீருத்ரத்தை
விசேஷமாக அவ ஜபம்ன்றது மாத்திரமே நித்திய அனுஷ்டானத்திலையும் கொண்டு வந்திருக்காங்கிறது நிதர்சனமான பிரத்யட்சமான உண்மை நண்பர்களே. காலங்காலமா யுகயுகமாக சீர்திருத்தத்தை சீர்திருத்தத்துடைய முக்கியத்துவத்தையும் பிராதாரியத்துவத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டே போலாம். எந்த இடத்துல ஸ்ரீருத்ர ஜபம் நடக்கிறதோ அந்த இடத்துல நல்ல அதிர்வலைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படத்தான் செய்கின்றது நண்பர்களே. நாம் வந்து ஸ்ரீருத்ரத்தை வந்து ஜபம் செய்வதும் அது சிரவணம் காதால கேட்பதும் நமக்கு புண்ணியத்தை தரும். அந்த தனிப்பட்ட நபருக்கும் புண்ணியத்தை தரும், குடும்பத்துக்கும் க்ஷேமம் உண்டாகும். அவளு ஏன் ஸ்ரீருத்ரத்தோட நம்ம சமக்கத்தையும் சேர்ந்து பாராயணம் பண்ணும்போது லோக கல்யாணமாக லோக கல்யாணார்த்தமாக அதாவது லோகக்ஷேமார்த்தமாக நிறைய பிரார்த்தனைகள் அடங்கி இருப்பதனால் லோகமே க்ஷேமமாக சந்தேகமே வேண்டாம் நண்பர்களே. ஸ்ரீருத்ர ஜபத்தை ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெரியவாளாரும் நாள் கணக்கில் அந்த மகிமை எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பார்வதி பரமேஸ்வரன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.